ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவனந்தபுரத்தில் இறங்கி ஜடாய் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இது ரொம்ப நாள் பிளானுங்க, இப்போ தான் நிறைவேறியிருக்கு. ஸோ நம்ம இதோட என்ட்ரன்ஸ் இது தான். இப்போது இங்கே டிக்கெட்காக நம்ம லைன் நின்றுட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 250, ரோப் காருக்கு 250, மொத்தம் ஒரு ஆளுக்கு 500. நம்ம நடந்து போகிறதுனாலும் போகலாம். எனக்கு பாப்பா ரோப் காரில் போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரோப் கார் டிக்கெட் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஹெலிகாப்டர் வசதியும் இருக்குது, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இதை பார்க்குறதுக்கு ஒரு ஏர்போர்ட் ஃபீலிங் இருக்குது. மேலே வந்து ஒரு கழுகு சிலை, அப்புறம் வந்து ராமர் பாதம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த செக்கிங், இந்த கூட்டம் எல்லாமே நம்ம ரோப் கார் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் வந்து 3 ரோ ரோப் கார் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நம்ம இந்த ரோப் காரில் போயிடலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழனி போகும்போது ரோப் காரில் போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஏற போகிறேன். நம்ம ரோப் கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஆப்போசிட்டில் வர ரோப் கார், அதை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணால் நான் சொன்னேன்லாம், ஹெலிகாப்டர் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போதே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹெலிகாப்டர் இறங்க இடத்த நம்ம பார்க்க போகிறோம். அதோ தெரிஞ்சு பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணால் நம்ம பார்க்க வந்த கழுகு வந்துடுச்சு. இங்கே நிறைய கேம் இருக்குங்க, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கதா சொன்னாங்க. எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குங்க, நான் சுற்றி பார்க்குற இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 10 பேருக்காவது நான் வந்து அந்த ஷேர் பண்ணிவிடுவேன் அந்த லொக்கேஷனை. அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்னை திட்டியிருக்காங்க, என்னடி நீ வாட்டுக்கு அனுப்பிச்சுடுற, வீட்டில் எல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க, அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்ணாமல் சரி நம்ம சேனல்லையே போட்டுடுவோம். இது போகணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பர்சனலாக கால் பண்ணி கேட்டால் அதுக்கப்புறம் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நமக்கு டூர் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, இது பட்ஜெட் ஹெவியாக இருக்குமோ, நம்மளால் முடியுமோ அப்படிங்கிற யோசனையிலே வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளேயே நம்மளால் எல்லா ஊரும் சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னால் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து நான் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படிங்கிறதால தான். வேறு எந்த ரீசனும் இல்லைங்க. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் பஸ் வசதியெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுங்க. அப்படி இல்லைன்னா ஷேர் ஆட்டோ, கால் டாக்ஸி அந்த மாதிரி வசதியெலாம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக தான் இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம லொக்கேஷனை மட்டும் கரெக்டாக நெட்டில் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும். இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து பஸ்ஸில் தான் வந்தோம். இப்போ நம்ம வந்து கழுகை வந்து ஃபுல் ரவுண்டு எடுத்தாச்சு. இதை பார்த்துட்டு அடுத்து வந்து ராமர் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கோயில் இது தான். இங்கே பெரிய ராமர் சிலை இருக்குது, அதுக்கப்புறம் ராமர் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான். ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரோப் கார்லேயே போயிடலாம். நம்ம எடுத்த டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் தான். டூர் சூப்பராக முடிஞ்சது. இன்றைக்கி ஈவினிங் 7:30 நமக்கு பஸ்ஸு. அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து ஆற்றுக்கால் அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாமியை பார்த்துட்டு போயிடலாம்.